Hey, all Betty, start please. எங்க வீட்ல ஒரு தெண்ட சோத்து பிளாக் பிக் இருந்துது. அது இந்த பக்கம் வந்தானு பாத்தீங்களா? அது எதுக்கு கவுண்டர் நீங்க தேடுறீங்க? ஒரு விலை எடுத்து மெடல் குத்துறானு தான். அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது. அந்த சொறி முடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்கிதோ தெரியலையா? மாமா, அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையறான். எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணும்ங்கற ஆசை இல்லையா? என்ன இப்படி கடிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்துறீங்களா மாமா? மாமா பயப்படாதீங்க. உங்களை சங்கிலியில புடிச்சிருக்க இத அவுத்து விட்டாங்க. சும்மாருங்க. என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சிங்களே டைசன் மாமா. எல்லாம் நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டர். என்ன கேள்விப்பட்ட? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க. 7 வீட்ல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன என்ன பிச்சைக்கார நாய் நினைச்சிட்டியாடா? தப்பா நினைச்சுக்காதீங்க. உப்பு இல்லாத சொத்தை 7 வீட்ல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு. நான் ஊடு ஊடா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல. மாமனை இதுல மட்டும் சரியாகிட்டது. அப்புறம் மாமா நீங்க சூப்பு தான் உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திரம் தான். என்ன கழுதியோட கிளம்பிட்டீங்க? ஏ குருட்டு நாய், இது கழுதி இல்லடா நாய். நான் நாயிட்டு தான் கேட்டேன். என்ன நம்பினி அதுக்குள்ள கைகளை போட்டா? என்ன நம்பினி இப்படி சோறுண்டைனா உடம்பு எனக்கு ஆவறது. இந்த ஒரு கம்பு மாறையாதும் குடி. இப்பதானே கட்டி தறி போட்டு 5 தடவை சாப்பிட்டேன். அதுக்கு தான் இதுல இஞ்சி தட்டி போட்டுருக்கேன். நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் சீக்கிரம் சேரணமாயிடு. ஐயோ அன்பு சொல்ல தாங்க முடியல. ஆமா மச்சான் சாப்பிட்டாரா? அதுக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான சோல் இருக்குதாமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில சாப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு போச்சு. அக்கா தேன்மோனிக்கா, மம்மி, சிஸ்டர், பிளீஸ் எவ்வளவு ஒரு கழுதை வெளியே வாங்கலேண்டியா. அம்மா ஏய் பிச்சைக்கார நாயே, நான் ஒருத்தங்க இருக்கல இந்த வீட்டுக்கே வரமா போடா. அந்த பக்கம் யோ என்ன மிரட்டுற? எடுக்கிறதோ பிச்சை, இதுல இலக்கார வேறையா? என்ற எல்லைக்கு நான் அவனை கவனிச்சுக்கிறேன். ஆமா இவர் ஏரியா சீனா எல்ல. அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாடிச்சு வந்து டொபு டொபு டொபுன்னு சுட்டு தள்ளுவாரு. போடா பிச்சைக்கார நாயே, நீ ஓடு வச்சிருக்க, நானாவது அலுமினியம் பாத்து வச்சிருக்க. போடா அக்கா கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். என்ன பால்காரே பிச்சை எடுத்துங்க நாளைக்கு வந்துட்டீங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டருங்க சிஸ்டர். சோறு போட இஷ்டம்னா போடுங்க சிஸ்டர், போட இஷ்டம் இல்லன்னா விட்டுருங்க சிஸ்டர். அனாவசியமா என் வாயை புடுங்காதீங்க சிஸ்டர். நான் கேட்டது தப்பா பால்காரே? ஐயோ நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர். காரணம் சொன்னா மட்டும் கரிஞ்சு சோறு போடுவீங்களா சிஸ்டர்? இப்பதான் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீ உழை வச்சு சோறாக்கணும். நீங்க பக்கத்தோட்டு பாருங்க. நீ உலையே வைக்காதடி. மூஞ்ச பாரு, மூஞ்சூர் மாதிரி இருக்கிற எச்சு கையில நீ காக்கா ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியும். என்ன பிச்சுக்காக நினைச்சிட்டியா? ரோசம் உள்ள ஆம்பளடி. அங்க என்ன சத்தம்? இத வந்துட்டனுங்கக்கா. அது ஒண்ணும் இல்லைங்கக்கா. பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்கக்கா. பார்த்து போவான்னு வந்தங்கக்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்களா? எனக்கு எதுக்கு ஒன்றே நோய் வருது. தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகர வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கவுண்டர். ஏனுங்கக்கா? இன்னைக்கு பக்கத்துல மார்க்கம்பள்ளி காது குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறு ஆக்கல. வடிவு பொலமா வடிவு. அக்கா உங்க வீட்டுல சோறு ஆக்குறீங்களாக்கா? இனிமே வாழ்க்கை பூரா சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கக்கா இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்கக்கா. ஏன் சொன்னா என்ன? கொண்டையை அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டையை அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்த வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடுதான் பாக்கி இருக்கு. அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன், சாப்பிடுங்க. அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுச்சு பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் தொல்லை பெருந்தொல்லையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ இவகிட்ட விதண்டாவது பேசினா சோறு போட மாட்டாளே. அக்கா அக்கா அந்த நாய்க்கு சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. எங்க அப்பன் சாப்பிடறதுல கண்ணு வைக்க ஏக்கம் போறாங்கல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க. சோறு சொல்றல்ல. அக்கா சோறு இல்லன்னு சொல்ல வேண்டியனே. பிச்சைக்காரன் என்ன போயிச்சு போக மாட்டேங்கறானே. ஏய் கட்டை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதடா. ஏக்கா பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்சான் ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தா கிட்ட பார்த்தா நானடா. ஐயோ ஏனுங்க என்ன ஆயிடுது உங்களுக்கு? அக்கா இந்த ஆளு கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்லயே பிச்சை எடுக்காரு. நம்ம பரம்பரை கௌரவம் என்னது? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில 3 சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க உங்க அப்பா. அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டேனா ஏடா பிச்சைக்காரன் ஆகிடா. 3 நாள் உட்காந்து என் வீட்டு சொத்துக்கிறீங்க, எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ள பழசெல்லாம் கிண்டாதீங்க. உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சு போட சொல்லுங்க. ஐயோ கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டேனே. இந்த சென்டிமெண்ட் லோன் எல்லாம் வேண்டாம். சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீந்து போச்சுன்னு சொல்றேன்ல. சரி நான் காலையில போகும்போது 5 கிலோ அரிசியில கல் பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்த இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. 4 நாள் திம்பானுங்களே இவனுக்கு. என்ன கிட்ட போச்சு? 10 நிமிஷம் பெருமையா இருந்தா ஆக்கி போட்டு போகுது. மனுஷன் செத்தா போயிடறான். வாக்கா சரி நான் செத்து போயிருக்கூடாதுன்னு தாண்டா தெரு தெருவா பிச்சு எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதையவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா? டேய் மாமா, உன்ன ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. 16வது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வெச்சுக்கிறேன் உனக்கு. அட வா. அட முக்கமக்கா. யோ, கண்ணு மனுக்குறே வந்து இந்த இடம் எடுக்கறியா? இத்தனை ஓரத்துல வந்து எந்த கோட்டை பிடிக்க போறா? ஏய், வாசல்ல கட்டி வச்சிருந்த நாய் எங்கடி? வாசல்ல கட்டின நாய் வாசல்ல தான் இருக்கு. நாடு ஊட்டுக்குள்ளாரையா இருக்கு. டேய், நாயை பாத்துக்காம போட்ட கழுதை அத தவிர உனக்கு. யோ, என்ன ஆயிடுது உனக்கு? நாய் மாதிரி கொலைக்கிறா? ஏண்டி, நான் பேசுறது நாய் கொலைக்கிற மாதிரியா இருக்கு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ற பொண்டாட்டியே என்ன நாய்ங்கறாளே. அது என்ன நீங்க? 4-5 நாளா நான் பாத்துக்கிட்டு இருக்கற தூங்கும் போது விஸ்கி விஸ்கி வந்துட்டு தவுந்து வந்து போறீங்க. ஐயோ, ஐயோ, இந்த 7 ஊட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டுருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரும் கடிச்சு வைக்கணும் போல தோணுதே. வீடு வரை மச்சான், வீதி வரை அக்கா, காடு வரை பாதர், கடைசி வரை யாரு. ஏடா மாப்ள, வெளியில சங்கிலி போட்டு கட்டி வச்சு கொப்பரை பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாலிட்டி லோட் பண்றேன். கொப்பரா எங்கடா? என்ன மரியாதை செய்யுது? அவன மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொன்ன மண்டையும் தேஞ்சு போயிடும். அது மூஞ்சில 2 கிலோமீட்டர் இருக்கா? சும்மா தோச்சிட்டு இருக்கிறியா? படுவா, மந்திரவாதி உயிர் கிளி கேட்டிருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கேட்டிருக்கிறான். இப்பெல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போது தோணுது, கரண்ட் மரத்தை பார்த்தா காரை தூக்கணும் போது தோணுது. சொல்றான். ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே, ஒப்ப நாயோட திரும்பி பானாயே. அக்கா, என் நாயை பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போயா. சிப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்ச முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த மாதிரி வைத்தியர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல. கயிறு கயிறு தயார் பண்ணீங்க அப்புறம் நான் உன்னை கடிச்சு வச்சு ஓடி போயிடுவேன். நல்லவேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிடுவான். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா. மாமா என்ன வாழ்க்கார பொட்ட நாயை போட்டு போறீங்க? அண்ணா, அது நாய்ங்களா அண்ணா? நல்ல வேலை உசுப்பி விட்டீங்க. 10 நிமிஷம் என்ன பாக்காம விட்டுருந்தீங்க, 10 பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்குங்கண்ணா. ஐயோ, நாய் பையனை புறம்பு விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு. அந்த கழுத பண்ணியை வெட்டி கூறு போட்டு நீங்க பாட்டு பேசிட்டு போறீங்க. எனக்கு டாக்டர்மா, நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, என் மச்சின மாயாயி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சுங்க. இது ஏன் என்கிட்ட முதலே சொல்லல? வைத்தியர்கிட்ட போய் சொன்னீங்க. 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மச விட்டு போயிருங்களா? ஐயோ, மசக்கு சேல ஒண்ணு இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். பகல்ல குடிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா ஏய் கள்ளி சாராத்தி கலக்கி அடிச்சேன்னா என் மச்சான் என் சமம். எங்க போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே, வயிறு வெடிச்சுட்டு போகுது. அண்ணே, உங்க மச்சான். அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பேத்தி திட்டுறியா? அது வந்து மச்சான் எந்திர மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள்ள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புலதான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க, பாடியை ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடு ஆயுது, கரும் பாறை மாதிரி. ஏண்டா, நான் திண்ணையை புடிச்சுட்டு நடக்கும் போது என் கோவலத்தை புடிச்சுட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்சா உங்க மச்சான். மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறது என்ன நாய் மாதிரி ஓட வச்சுக்கடா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும், நீங்க வந்த சோரி நாயை உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை. வேட்டி குடிச்சு பேசுங்க. காலையில கேட்ட கேட்டுக்கு கரமோட்ட வேஸ்ட் வேறையா, திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணையை உடைச்சு போடுவேன். நில்றா இனி அவன் வரமாட்டாயா, அவன் எனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். இந்த ப்ராப்பர்ட்டி